முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் புதிய விசாரணை தேவையில்லை. ஆர் எஸ் பாரதி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அமைச்சர் பொன்முடியிடம் காலை 3 மணி வரை நீடித்த விசாரணை. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 7 மணி நேரம் அதிகாரிகள் கேள்வி. அமைச்சர் பொன்முடியும் அவரது மகனும் இன்று மாலை 4 மணிக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன். சோதனை அடிப்படையில் விசாரணையை தொடர திட்டம். அமைச்சர் பொன்முடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசியில் பேச்சு. அமலாக்கத்துறை விசாரணை குறித்து பெங்களூருவிலிருந்து கேட்டறிந்ததாக தகவல். டெல்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை. 38 கட்சிகள் கலந்து கொள்ள உள்ளதாக பாஜக தலைவர் ஜே பி நட்டா அறிவிப்பு. பாஜக கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்க எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்பட்டு சென்றார். பாமக, தாமக, ஐஜேகே, புதிய தமிழகம் கட்சிகளும் தமிழ்நாட்டிலிருந்து பங்கேற்பு. பெங்களூருவில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் இன்று 2வது நாளாக ஆலோசனை. குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்துக்கு துணைக்குழு, கூட்டணியின் பெயர், பொதுவான அலுவலகம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. எம்பி தகுதி நீக்கத்தை ரத்து செய்யக்கோரி ராகுல் காந்தி மேல்முறையீடு செய்த மனு. விசாரணையை வெள்ளிக்கிழமை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். சமூக வலைதளத்தில் முதலமைச்சரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டதாக புகார். கடலூரில் பாஜக தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி கைது. சென்னை காவேரி மருத்துவமனையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதி. காங்கிரஸ் மூத்த தலைவரும் கேரள முன்னாள் முதலமைச்சருமான உம்மன்சாண்டி காலமானார். உடல் நலம் பாதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக சிகிச்சையில் இருந்த நிலையில் பெங்களூரு மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. சதுரகிரி மலையில் 2வது நாளாக பற்றி எறிந்த காட்டுத்தீ ஓரளவிற்கு கட்டுக்குள் வந்தது. நேற்று மலையேறிய பக்தர்கள் இன்று கீழிறங்கி வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு தடையில்லை என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி பீட்டா அமைப்பு மனு. விலங்குகள் துன்புறுத்தப்படுவதாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை நீதிபதிகள் கருத்தில் கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு.